வெல்கம் டு ஆலிபோர்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். தினமும் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கான முக்கிய நிகழ்வுகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் டைப்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வுகள் நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் டைப்ல பார்த்துருவோம். ரீசெண்டாக நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வந்து போயிட்டுருப்பாரு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இழுக்கிறதுக்காண்டி சொல்லிட்டு நம்ம தகவல் பார்த்துருப்போம். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அன்னைக்கு அங்கே பேசப்பட்ட சில அவங்களுடைய ஸ்பீச்சில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்றது வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேஜர் யூஏஇ கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கையொப்பம் ஆயிருக்கு. அதில் அவர் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டருடைய எங்களுடைய க்ரோத் ரேட், அதாவது தமிழ்நாட்டுடைய ஜிடிபி ஜிஎஸ்டிபி க்ரோத் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டுடைய வளர்ச்சி 5.8% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸாம் முக்கியமானது நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் எவ்வளோ இருக்கு 1 இயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5.8%. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 10 மந்தில் $8 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நேரடியாக வந்து செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மேஜர் கம்பெனிஸ் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3500 கோடி வந்து ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரியும், அதிகபட்சமாக 2600 கோடி அப்பவுமே கையொப்பம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் ஸ்டீல் கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியதான் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், வேர்ல்டு பிரஸ் போட்டோகிராஃப் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்லே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 150 கண்ட்ரிக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த மதுரையை சேர்ந்த செந்தில் குமாரன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் வந்து எந்த கருவை கொண்டு இந்த புகைப்படத்தை எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுண்ட்ரிஸ் ஹியூமன் டைகர் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ மனிதனுக்கும் புலிகளுக்கும் உள்ள அந்த கான்ஃப்ளிக் வச்சு எடுத்திருப்பார். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் டு ரிசீவ் திஸ் அவார்டும் சொல்லப்படுகிறது. ஸோ இது தகவல் வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இதுவரை 4 பேர் மட்டுமே வந்து இந்த விருது வந்து வென்றிருக்கிறதாகவும், இவர் வந்து 5வதாக வந்து வென்றிருக்கார் அப்படின்றதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நேம் ரொம்ப முக்கியம், செந்தில்குமாரன் அவர்கள். நெக்ஸ்ட், முக்கியமான நேஷனல் நியூஸ் எக்ஸாம் பாயிண்ட் டைப்ல பார்ப்போம். மோடி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல், அதாவது பார்த்தீங்கன்னா தன்னார்வலி வாலண்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அனுபவங்கள் பகிர்ந்துக்கிற மாதிரி, நான் அவங்க கூட யார் யார் பகிர்ந்துட்டாங்களோ அவங்களுடைய அனுபவங்கள் வந்து அந்த ஸ்டோர் அந்த வெப் போர்ட்டல் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. இது மூலிமா அவருடைய ஒரு ஃபுல் டேட்டா பேஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி, ஸோ அவரை பற்றின தகவல் தெரியலாம் அப்படின்றதுக்காண்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஜஸ்ட் நம்ம மோடி ஸ்டோரி அப்படின்றது என்ன வகை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு போர்ட்டல் வெப்சைட், முதல்லே கேள்வி இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மோடி ஸ்டோரி அப்படின்றது புக்கா இல்லை ஏதாச்சும் டிவி நிகழ்ச்சிங்களா இல்லை வேறு ஏதாச்சும் கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது. மோடி ஸ்டோரி அப்படின்றது ஒரு போர்ட்டல் வெப்சைட், இது ஒரு இனிஷியேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா யார் இன்னாகிரேட் பண்ணியிருக்கா இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் டேட் ஆஃப் மகாத்மா காந்தி சுமித்ரா காந்தி குல்கர்னி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னாகிரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மோடி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்றத பாருங்கள். பிரதமர் மோடியின் வாழ்க்கை வெளிக்கொணர தன்னார்வலர்களால் இயங்கப்படும் ஒரு முயற்சி, இதில் பல்வேறு துறைகளை சேர்ந்த பல்வேறு ஆளுமைகள் சொல்லும் அவரது வாழ்க்கையின் நிகழ்வுகளாகும். ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாகும் சரி, ஸோ அவரோட உரையாடன சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஸோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அஃபேர்ஸ் யாராக இருந்தாலும் அவரை பற்றி ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போர்ட்டலில் போடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், WHO குளோபல் சென்டர். ஸோ வேர்ல்டுலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்காண்டி ஒரு குளோபல் சென்டர் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் குஜராத்தில், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஜாம்நகரில் இது இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ரீசெண்டாக வந்து மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷும் யூஎன் ஹெல்த் ஏஜென்சி வந்து அதுக்கான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலிமா நேற்று வந்து நம்ம பிரதமரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நியூஸும் சொல்லியிருப்பாரு. இந்தியா இஸ் ஹானர்ட் டு பி ஹோம் அட் எ ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் குளோபல் சென்டர் ஃபார் எ ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப கேள்விகள் ரொம்ப எங்கே இருந்தோம்னு கேட்டிங்கன்னா பிளேஸ் எங்கே அமை இருக்குது அப்படின்றது கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், பிம்ஸ்டிக்கோடைய சம்மிட்டுக்கு வந்து கலந்து கொள்ள நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜெய்சங்கர், அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் அது தொடர்பாக வந்து பயணம் மேற்கொள்ள போகிறாரு. ஸோ நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் உள்ள தெரிஞ்சிக்க வேண்டியது வாட் இஸ் பிம்ஸ்டிக், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ எத்தனாவது மீட்டிங் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது 6 June 1997. அன்றைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணது இருந்தது. அதாவது யாராக இருந்தா அப்படின்றத பார்த்துங்க, பங்களாதேஷ், இந்தியா, நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா, தாய்லாந்து மட்டும் இருந்தது. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்காக்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெம்பர்ஸை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ டோட்டலாக வந்து 7 கண்ட்ரீஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமானது இந்த 7 கண்ட்ரீஸோடைய நேம் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து.
The 7 countries and the BIMSTIC full form of the Bay of Bengal Initiative for Multisectoral Technical and Cooperation. So in the 7 article Gulpata, our technical sharm seri, Purla Daramana, wooden padam seri, is another column. So Bay of Bengal Irkakudia, Mukimana countries. Adamatalama. 1.5 billion people மட்டுமே இந்த group இருக்கறதாவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீனா world level 21% வந்து population இந்த அமைப்பு மட்டுமே சேர்ந்திருக்கு அதுவும் world level 2.5 trillion dollars உடைய economyம் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க Next, BIMSTIC Summit வந்து பாத்தீனா total வந்து 4 summit வந்து complete ஆயிருக்கு 2004 ல வந்து பாத்தீனா தாய்லாந்து வந்து host பண்ணிருக்காங்க எங்க பாத்தீனா பேங்காக்ல 8 ல வந்து பாத்தீனா இந்தியா நம்ம இந்தியா நியூ டெல்லில host பண்ணியோம் ரொம்ப முக்கியமான விஷயம் அடிக்கடி கேட்ட கேள்வி அந்த டைம்ல இப்பயும் கேட்க வாய்ப்பு இருக்கு எந்த இயர் BIMSTIC உடைய Summit India நடத்து அப்படிங்கறீங்க 2008 ல நியூ டெல்லில 14 ல யார் நடத்துறா அப்படிங்கறீங்க மியான்மர் நடத்துறாங்க ஹாங்கோடிய தலைநகரத்துல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2018 ல யார் நடத்துறா இதா லாஸ்ட் நடந்தது நேபாள நடந்த காத்மண்டுல அன்றைய டைம்ல கேட்ட அனைத்து எக்ஸாம்ஸ்ல இது கேட்கப்பட்டுள்ளது இப்போ 2022 ல எங்க நடக்க போகுது அப்படிங்கறீங்கன்னா ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ண போறாங்க கொழும்புல நடக்க போறது சோ அதிகமா கேட்க நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கங்க இல்லனா அரிஷ்லா வந்து லாஸ்ட் இயர் நடந்தது 4th சமிட் எங்க நடந்துச்சு அப்படின்றதும் கேட்பாங்க Next, முக்கியமான defense news exam point develop பார்ப்போம் corner shot weapon system ஒண்ணுல போலீஸ்க்கு அசிஸ்டா அதாவது CRPF க்கு அசிஸ்டா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த வெப்பன்ஸ் வந்து புதுசா கொடுத்திருக்காங்க இது யார டிசைன் பண்றா அப்படிங்க DRDO டிசைன் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்க ஆபரேட்டர் டு சி அண்ட் அட்டாக் அண்ட் ஹார்மிட் ஆர்ம் டார்கெட் வித்தவுட் எக்ஸ்போசிங் இன்செல் ஃபார் எனி கவுண்டர் அட்டாக் ஸோ ஜஸ்ட் நீங்க பார்த்தாலே போதும் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மூலமா இது கொடுத்துருக்காங்க நீங்க ஃபோக்கஸ் வச்சு தான் அவங்களை அட்டாக் பண்ண அப்படின்னு கிடையாது ஜஸ்ட் நீங்க யார் டார்கெட் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த அந்த பக்கம் திருப்பினாலே போதும் இது வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து வெப்பன் கேமரா லேசர் இன்ஃபாரட் இலுமினேட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கப்பட்டிருக்கு அதுலேயும் பேட்டரி ஸ்வில்லிங் மெக்கானிசம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான புதிய தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ கார்னர் ஷாட் வெப்பன் சிஸ்டம் வந்து ரீசெண்டாக யாருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய CRPF-க்கு இது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியமானது பிரதான் மந்திரி காரிப் காரிப் கல்யாண் அன்ன யோஜனா ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் இப்போ கரண்ட் வயசுலேயும் ரொம்பவும் புதுசான ஆரம்பித்த ஒரு ஸ்கீம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்க தொழிலாளர்களும் சரி எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இருந்த நிலையில் அவங்களுக்கு உதவி கொடுக்கணும் அப்படின்ற வகையில் உருவாக்கப்பட்டது தான் பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2020 ஏப்ரல் ஸோ மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏப்ரல்லே வந்து இந்த ஸ்கீம் போட்டிருப்பாங்க இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்ட்ஸில் வந்து நீங்கள் 2-3 kg வந்து அக்ரிகல்ச்சர் வாங்க இது ரைஸ் வாங்கியிருப்பீங்க அதான் கூட அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டாக இருந்தாலும் சரி இல்லை ரைஸ் ஆனாலும் சரி அடிஷ்னலாக வந்து ஒரு 5 kg ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கப்படும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா இதுக்கு லிமிட் இருக்குது பெனிஃபிஷரி வந்து யார் இருப்பா அப்படின்றது சில சர்டன் லிமிட்டேஷன் இருக்குது எக்கனாமிக்கலாக அன்டோதியா யோஜனா அந்த அட்டை வச்சுருக்கவங்களுக்கு இதை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சில ஃபேஸஸில் இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது 6th ஃபேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டில் செப்டம்பர் 2022 ஸோ இதை மட்டும் நான் வச்சுங்க இன்னும் பிஎம் காரிப் கல்யாண் யோஜனா எவ்வளோ வருஷம் எவ்வளோ மந்த் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை ஃபேஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 ஃபேஸு என்ன இதுலேருந்து மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 kg ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறாங்க ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 2020 நெக்ஸ்ட் சைனிக் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 1961 வி கே கிருஷ்ணமன் அப்போதைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் இது வந்து ஐடியா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இது யார் கீழே ஒர்க் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் என்னங்க சொல்கிறீங்க ஒரு ஸ்கூல்ஸ் வந்து மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ஒர்க் பண்ணதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு என்டிஎஸ் ஸ்கூல் அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்கூல என்டர் ஆகக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூலாக பார்க்கப்படுகிறது ஸோ இது ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா படிக்கிற பசங்க டைரெக்டாக வந்து என்டிஏஓ இல்லை இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கோ வந்து என்டர் ஆகக்கூடிய அதிகமான ஹெல்ப்புகள் இந்த ஸ்கூல்ஸ் மூலிமா பண்ணப்படுகிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21 நியூ சைனிங் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தொடங்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம் ஸோ பேக்ரவுண்ட் இது தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் முக்கியமான அறிவியல் சார்ந்த நிகழ்வுகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்ப்போம் நியூ மெரைன் ஸ்பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேரளா கோஸ்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஸோ இதோட ஸ்பீசஸோட நேம் என்ன வகைப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரங்கிலின் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக கண்டுபிடிச்ச இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா
குயின்ஃபிஷ் அந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் குயின்ஃபிஷ் வந்து கண்டுபிடிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. குயின்ஃபிஷ் அப்படின்னா நம்ம உடனே போகிறது கேரக்டர் ஸ்பீஷஸ், அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காம்பிரோடைட்ஸ் அண்ட் பெலாகிஷியஸ். நெக்ஸ்ட் அவங்க லோக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொலவட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுங்க, குயின் ஃபிஷ்ன்ற நேம் ஞாபகம் வச்சுங்க, பொலவட்டைன்றது நேம் ஞாபகம் வச்சுங்க. ரீசெண்டாக வந்து கேரளாவில் கண்டுபிடிச்சதும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்ப்போம். இந்தியாவும் யூகேவும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரிமினல் லிஸ்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றிக்கணும், டீலிபரேஸ் பண்ணணும், அதாவது அவங்களுடைய தகவல் நமக்கும் நம்மளுடைய தகவல் அவங்களுக்கும் வந்து பரிமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணுறாங்க. இது மூலிமா நம்ம எக்ஸாம்ஸில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றது வந்து பாருங்கள். ஸோ இது வந்து சாதாரணமான விஷயம் தானே, இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றது பாருங்கள். அதில் ரெண்டு விஷயம் வந்து பேசப்பட்டுருக்கிறது. ஒன்று ஹோம் ஆஃபீஸ் டைலாக் ரோட்மேப் 2030. லாஸ்ட் மந்த் பிப்ரவரி நடந்தப்பட்ட ஒரு ஹோம் செக்ரட்டரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது உள்நாட்டு செக்யூரிட்டியும் சரி எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியும் சரி ரெண்டு நாட்டுகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் அதை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூகேயில் தப்பு பண்ணிட்ட ஒரு ஆள் வந்து அவருடைய கிரிமினலைஸ் டேட்டாஸே நம்ம இந்தியாவுக்குள்ள இல்லைனா அவர் ஈஸியாக வந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி அவருடைய தீய செயல்கள் வந்து செயல்படலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தடுக்கணும் அப்படின்ற வகையில் எல்லா நாட்டுடைய கிரிமினலைஸும் வந்து ஒருங்கிணைச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டுடைய கிரிமினலுடைய பெயரும் இந்தியாவுக்குள்ள என்ட்ரு ஆகும் போது அவரை பற்றின தகவல் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அது மூலிமா வந்து அந்த குற்ற செயல்களை தடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி அந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹோம் ஆஃபீஸ் டைலாக் அண்ட் ரோட்மேப் 2030, அதாவது 2030க்குள்ளே இது அனைத்துமே வந்து செயல்முறைப்படுத்தணும் அப்படின்றது தான் அந்த ரோட்மேப் 2030 சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலிமா இப்போ முதல் கட்டமாக வந்து யூகே வந்து அவங்களுடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க நம்ம கூட. அது மட்டும் இல்லாமல் மைக்ரேஷன் இது மூலிமா மைக்ரேஷன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரியாரிட்டி கிரிமினல் ஜஸ்டிஸ் கோஆப்ரேஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ரமோட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலிமா வந்து வேற ஒரு விஷயம் என்ன தகவலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஐஸோட ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஃபைவ் ஐஸ் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஐஸ் அப்படின்றது ஃபைவ் இன்டெலிஜென்ஸ் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைவ் ஐந்து நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அலைன்ஸ் தான். இதில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா அண்ட் நியூசிலாந்து. இந்த ஐந்து கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஐஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி எக்ஸாமில் கேட்பாங்க. இந்தியா வந்து ஃபைவ் ஐ இன்டெலிஜென்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஐந்து கண்ட்ரி தான் ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸ். அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி நமக்கு உதவுது அப்படின்றது தான் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கப்படுது. ஸோ வேர்ல்ட் லெவலில் இது மாதிரி இணைச்சிங்க சரி, இந்தியா லெவலில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸும் ஒன்றா இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் அண்டு கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் டேர்ம்ஸ் சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. சிசிடி என்ன சொல்லுவாங்க ஃபுல் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாம் டைமில். கிரைம் அண்டு கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்டு சிஸ்டம். ஸோ ரொம்ப முக்கியமாக இருக்கும் சிசிடிஎன்எஸ்ன்றத ஞாபகம் வச்சுங்க. நம்மளுடைய வெப்சைட்ல இப்போ நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிசிடிஎன்எஸ் பார்த்தா நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி உங்களுடைய எஃப்ஐஆர்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். உங்கள் எஃப்ஐஆர் ஷீட்ஸோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். இது மூலிமா நாட்டில் இருக்கக்கூடிய 16,000 போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரே தளத்தில் வந்து ஒருங்கிணைக்கிறது தான் இந்த சிஸ்டமுடைய முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் வேர்ல்டு தியேட்டர் டே மார்ச் 27. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தியேட்டர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் கடைபிடிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டியூட் தான் வந்து இது கடைபிடிக்கிறாங்க. ஸோ உலக லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து தியேட்டர் கலைஞர்களுக்கும் ஒரு பங்காற்றணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோடைய 6th ஆனிவர்சரியாக வந்து இந்த இயர் பார்க்கப்படுகிறது. தீம் வந்து கொடுத்துருக்காங்க தியேட்டர் அண்ட் ஏ கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் குவிஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்ப்போம். ஹவு மெனி ரைனோஸ் வேர் சர்வைவ்ட் இன் இந்தியா இன் 2018 சென்சஸ். ஸோ 2018 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ரைனோஸுடைய சென்சஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதுவும் சிங்கிள் ஹார்ன். சிங்கிள் ஹார்ன் அப்படின்னா இந்த மூக்குக்கு மேலே ஒரே ஒரு கொம்பு மட்டும் இருக்கும். இந்த சிங்கிள் ஹார்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அசாமில் இருக்கக்கூடிய கஜிராங்கில் இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளுக்கு தகவல் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸில் 2018 எவ்வளோ கஜிராங்காவில் கதில இந்தியாவில் சென்சஸ் வந்து ஒன் ரைன் வந்து இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுங்க. 2414, 1500, இல்லை 3400, இல்லை 4205 அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் துவாரகேதீஷ் டெம்பிள் இஸ் லொக்கேட்டட். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஹோலி வந்து இந்த இடத்துல ரொம்பவும் ஃபேமஸானது. துவாரகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுடைய ரிலேட்டடான முக்கியமான ஒரு கோவில். அவர் பிறந்த இடமும் அப்படின்னு சொல்கிறாங்க. துவாரகா வளர்ந்த இடமும் பிறந்த இடமான்றது செக் பண்ணி பாருங்கள். துவாரகான்றது கிருஷ்ணாக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அந்த டெம்பிள்ன்றது பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து ஹோலி வந்து ரொம்ப ஃபேமஸாக அங்கே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1,000,000 பேரையாவது மேலே வந்து டெய்லி அந்த விசிட் பண்ணியிருக்காங்க. 18 10 பத்துலேருந்து 18 வரைக்கும் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்
just எந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாலிபோர்ட். தினமும் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன தேவையோ அது மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வித் எக்ஸ்பிளேஷனோட. இந்த மாதிரி நீங்கள் தினமும் இந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த லைக் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாலிபோர்ட்.